ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜிம் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டே வந்து வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜிம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலே வந்து காஞ்சு போய் ட்ரை ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிம் போய் முடிச்சதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாத், ஒரு நல்ல ஒரு குளியல் வந்து நீங்கள் போட்டுடணும். ஸோ அப்படி வந்து நீங்கள் குளிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா இன்ஃபெக்ஷன் வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து குளிச்சிருங்க. ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்காமலே அப்படியே போய் படுத்துடுறாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஃபேஸ் வாஷ் போட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் கூட பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தினா நீங்கள் வந்து முக்கியமாக வந்து குளிச்சிருங்க. ஸோ குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ முக்கியமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் மென் அண்ட் உமனுக்கும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபேஸ் வாஷ் போட்டால் உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ அந்த வேர்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ட்ரை ஆகி காஞ்சி போய் அது பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள்ஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பிம்பிள்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வேர்வையாக இருக்கும்போது ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேர்வையாக இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நல்லா வந்து ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ எதனால் ஒரு ஹாஃப் அன் அவர்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி உங்கள் பாடிலாம் வந்து டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட் பீட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிரும். ஸோ அதனால் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உடனே குளிக்காமல் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து குளிங்க. ஸோ அப்போ தான் உங்கள் பாடியில் இருக்க ஹீட்டும் சீக்கிரமாக வந்து குறைஞ்சி நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். திடீர்னு பாடி ஹீட்டாக இருக்கும்போது உடனே போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சில சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ லைக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பை கைஸ்.